ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. வணக்கம் நேர்களே. பச்சை புடவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார். தலைப்பு தர்மம் தழைக்குமா? ஒரு பெண் சாரதான்னு பேர். அநியாயம் அக்ரமம் இப்படி உலகத்தில் நடக்குதே, இந்த தர்மம் தழைக்குமா அப்படின்னு கூக்குரல் போட்டுக்கிட்டு இந்த கொத்தடிமைகிட்ட வந்து கத்துனான். என்னம்மா அநியாயம் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டார். நான் ஒரு ஆஃபீஸில் அதிகாரியாக இருக்கேன், வேலை பார்க்குறேன், பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கேன், எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த பதவி உயர்வை எனக்கு கொடுக்காம ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு பெண்ணுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அவ வந்து அவ்வளவு அறிவு வாய்ந்தவள் கிடையாது. அந்த தலைமையகத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இது பதவியை வாங்கிக்கிட்டா. ஆக பேர் புகழ் பணம், வெளிநாட்டிலேருந்து பணம், இப்படி ஏகப்பட்டது அவளுக்கு வருது. எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தும் எனக்கு வரல, இது அநியாயம். உங்கள் பச்சை புடவைக்காரி என்ன தான் வேடிக்கை பண்ணுறா சார் அப்படின்னு சொன்னான். அப்படியாம்மா, சரி, நீ எது ரைட்டோ அதை செய்வா, நீயே கவலைப்படாத, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை ஒரு வாரம் சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாரு கொத்தடிமை. அனுப்பிட்டு அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போனார் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு. அங்கே நிறையா ஓவியங்கள் அழகழகாக வரையப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஓவியத்தில் ஒரு நேர்கோடு தான், ஒரு மஞ்சளில் நேர்கோடு, அதுதான் பரிசு பெற்றது அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டாங்க. அதை பார்க்குறாரு இவர், இது என்னது, இதில் ப்ரைஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு என்ன இது தகுதி இருக்குது, வெறும் கோடு கிறுக்கி இருக்குது, சின்ன பிள்ளைங்க கிறுக்குன மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் கோடு இருக்குது, இதுக்கு போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கத்து சத்தமாக பேசுகிறாரு. நண்பர் கூட எப்போ சத்தமாக பேசாத, வரைஞ்ச ஆள் பக்கத்திலே இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னா, கேட்கட்டுமே, எனக்கு என்ன பயமா அப்படின்னு சொன்னார் இந்த கொத்தடிமை. அந்நேரம் பார்த்து ஒரு பெண்ணு வேகையாக வந்து கொத்தடிமையோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டா. பிடிச்சிக்கிட்டு அப்போது நண்பன் பார்த்தா, சரி இங்கே ஏதோ ஒரு ரகலை நடக்க போது நம்ம விலகிடுவோன்னு விலகி போயிட்டார். இவ கையை பிடிச்சி அழுத்திக்கிட்டு எதையும் ஆராய்ந்து பார்க்காம நீ பாட்டுக்கு பேசாத, ஓவியத்தை பார்த்த உடனே நீ எப்படி இது பண்ண முடியும், ஒவ்வொன்றும் நல்லா ஆழ்ந்து யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மேலே மெல்லிய இது மூடி இருந்திருக்கு, அதை விளக்குனா. விளக்குனா உள்ள அழகிய ஓவியம், ஒரு பெண்ணு மஞ்சள் கலர் கட்டியிருக்கா, அதுதான் அந்த மேலே கோடாக தெரிஞ்சிருக்கு. அப்போ நீ மேலோட்டமாக அந்த ஒரு கோடை மட்டும்தான் பார்த்துருக்க, உள் நோக்கி உன் பார்வை செல்லலை. இதே தான் வாழ்க்கையிலையும், எதையும் ஆழமாக பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். இதே போல தான் அந்த சாரதாவுடைய வழக்கம்.
அப்படின்னு. அப்போ அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு உனக்கு சொல்கிறேன். அது இப்போ தெரியாத அவட்டுக்கு அப்புறம் நாளை பின்ன உணர்வா அப்படின்னு சொல்லிடுச்சு. அது இத்தனையும் சொன்னோடனே சரி நம்ம பச்சை விட்ட வீக்காரி தான், கையை பிடிச்சா அழுத்த இல்லையே, நீ பாட்டுக்கு ரிசல்ட்டு என்னம்மா கோளர் சொல்லுவ அப்படின்னோடனே சரி தாய் தான் வந்துட்டான்னு காலில் விழுந்து உணக்கினார். அப்புறம் அந்த கதையை சொல்கிறாரு. என்னன்னா ஒரு சிறிய கிராமத்தில் தர்மகத்தா இருந்தார். அந்த கோயிலை நல்லா புதுமையாக செய்யணும், திருப்பணி செய்யணும், மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி ஆகிய தெய்வங்களுக்கான உருவங்களை செய்து அந்த கோயிலை பெரிது பண்ணி, பெரிய பணக்காரர் அவர், கோயிலை பெரிது பண்ணி திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் செய்யணும், அதில் நம்ம பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு இருந்தார். ஒரு சிற்பியை தேடி கண்டுபிடிச்சி மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி அழகு போல் செலவழிக்கணும், ஆகம விதிப்படி இருக்கணும். அப்போது சொன்னவுடனே அவர் சரி நான் நல்லா செய்து தரேன் அப்படின்னு சிற்பி சொன்னார். எவ்வளவு செலவாகும் என்னன்னு தர்மகர்த்தா கேட்டதுக்கு எல்லாம் கூட்டி கழித்து பார்த்து 15 லட்சம் ஆகும் அப்படின்னோடனே இப்போதைக்கு இல்லை, நிறைய வெளிநாட்டு பணம்லாம் வரும் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் கையில் வச்சுருக்க பணத்தை வச்சு ஆரம்பிச்சுருங்க, அதுக்கு பிறகு நான் முழுசாக கொடுத்துட்றேன், 15 என்ன 20 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு இந்த சிற்பி வெளியே வந்து அவர் பணத்தை போட்டு தன்னோட மகளுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக வைத்திருந்த பணத்தை போட்டு சிலைகளை வடித்தார். கோயில் திருப்பணியெல்லாம் சூப்பராக நடந்துச்சு. நடந்து அந்த தர்மகத்தாவுடைய மகளுக்கும் அங்கே வச்சு கல்யாணம் நடந்துச்சு. உடனே சிற்பி எல்லாம் கோயில் திருப்பணியெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு, நான் விடைபடுறேன் அப்படின்னாரு. போயிட்டு வாங்கன்னார் தர்மகத்தா. எனக்கு பணம் கொடுங்க நான் போகிறேன்னு. பணமா எதுக்கு அப்படின்னாரு. அதான் நீங்கள் 20 லட்சம் தாரேன்னு சொன்னீங்க, கையில் இருக்கிறத போட்டு நீ கெட்டுன்னு சொன்னீங்க, நான் கெட்டுனேன் அப்படின்னு சொல்கிறாரு சிற்பி. நான் அன்னைக்கே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டார் தர்மகுத்தா. ஒரே முழு பொய்ய சொல்லிட்டார். சிற்பிக்கு எப்படி இருக்கும், நடுங்கிட்டான். 20 லட்சத்தை இப்படி ஏமாந்துட்டோமே சொல்லி நிற்குமா கால நேரம், லம்புமில்ல தவிச்சிட்டான். சரி கடவுள் பச்சை புடவை கறி பார்த்துக்கிடுவா அப்படின்னுட்டு வெளியேறினான். அங்கே 4 பேர் சொல்கிறாங்க இதை விடாதையா நீ, அதை வழக்கு போட்டு பணத்தை வாங்க வழிப்பாருன்னு சொல்கிறாங்க. இல்லை இவன்கிட்ட வழக்கெல்லாம் போட முடியாது, அதை தெய்வம் பார்த்து கொடுத்தும், நான் தெய்வத்துக்கு திருப்பணி செய்ததா இருக்கட்டும் அப்படின்னு ஜீரணிச்சுக்கிட்டார். பிள்ளை கல்யாணம் நின்று போச்சு. என்ன பணமெல்லாம் போயிடுச்சே, பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு. சரின்னு சிற்ப வேலை படிக்க ஒருத்தன் வந்தான். அவனுக்கு தான் பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கையில் அங்கே திடீர்னு தர்மகத்தா மகளுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. நாளாக அங்கே என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு உடலில் நோய் வந்துருச்சு. தர்மகத்தாவோட மகளுக்கு உடலில் நோவு வந்துருச்சு, கால் நடக்க முடியலை, அந்த உடலெல்லாம் கருகிருச்சு. செவத்த பொம்பளை நாளாக கருப்பாயிட்டா,
அங்கே பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன அழகாக செவப்பாக இருந்தா இப்போது கோயில் சில மாதிரி கருப்பாயிட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ தர்மகத்தா காதில் அந்த வார்த்தை விழுது. எந்த வார்த்தை? கோயில் சில மாதிரி கருப்பாயிட்டா. அப்போதான் அவர் உணர்ந்தார், நம்ம இப்படி சிற்பிகிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்தணும், அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை அத்தா கொடுத்துட்டா அப்படின்னு நினச்சாரு. இந்த கதையை இது கொத்தடிமை பார்த்துக்கிட்டுருக்காரு காமிக்கா பச்சை புடவைக்காரி. இனிமேல் இவர்களுக்கு பதவி உயர்வு வரும். யார் இந்த சாரதா அப்படிங்கிறவளுக்கு? அவங்க தர்மகத்தம் அந்த தகுதி இல்லாதவா, அவளுக்கு வேலை போட்டு கொடுத்தவன் ரெண்டு பேரும் மேலேயும் கேஸ் போட்டு பதவியிலிருந்து விலக்கிடுவாங்க. சாரதாவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அவள் ஓகோன்னு நல்லா வருவா அப்படின்னு பச்சை புடவைக்காரி சொன்னான். இவங்க அந்த அதிகாரி நல்லா பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா. அப்பையும் இவர் கொத்தடிப்பை சொன்னார், அவர் பாவம், அவருக்கு கெட்ட நேரம், அதனால் அவர் அப்படி என்னமோ பணத்தாசை பிடிச்சி செஞ்சிட்டாரு, ரொம்ப பனிஷ் பண்ணாத அப்படின்னு அவர் மேலே இறக்கப்பட்டு கொத்தடிமை பேசுகிறார். சரி, உனக்காக நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உனக்கு இப்போ என்ன வேணும் சொல்லு, உனக்கு எதுவும் வர வேணும்னா சொல்லு, நான் தாரேன். எனக்கு என்ன ஒன்றும் வேண்டாம் வரும், காலம்பூரா உனக்கு கொத்தடிமையாகவே இருக்கிற வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, பறிச்சிடாத அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தார். கலகலன்னு சிரிச்சிட்டு மாயமாக மறைஞ்சு போயிட்டா பச்சை புடவைக்காரி. நன்றி நேயர்களே. அன்பு நேயர்களே, சொல்வதை தான் செய்யணும், செய்கிறத தான் சொல்லணும், முன்னுக்கு பின்னு முரணாக பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும், நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது, அது நம்ம சந்ததிகளையே பாதிக்கும். நன்றி.